தேர்தல் வாக்குறுதிகளை மீறிய அனுர சஜித் பிரேமதாஸ் கண்டனம். தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வுக்கு இடமில்லை, ஜேவிபியை சாடிய வேட்பாளர். இலங்கையில் வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வட்டுக்கோட்டை பகுதியில் கோர விபத்து, ஒருவர் படுகாயம். முழு பலத்தையும் இறக்கிய ஸ்ரேல் லெபனானை குறிவைத்து வான்வெளி தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். தற்போதைய ஜனாதிபதி தமது தேர்தல் வாக்குறுதிகளை மீறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கொலன்னாவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிர்கதிகளுக்கு மத்தியில் தமது வாழ்க்கையை நடத்தி வரும் மக்களுக்கு தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி அழுத்தங்களை குறைப்பதாக தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உறுதியளித்தது. ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் அனுரகுமார திசாநாயக்க கூறியது போல் ஆட்சி வந்தும் நேரடி மற்றும் மறைமுக வரிகளை அவரால் குறைக்க முடியாது போயுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்தாலோசித்து உடன்படிக்கையை மாற்றியமைப்பேன் என்று தெரிவித்தார். இருந்தபோதிலும் அவரால் இன்று அதனை மாற்றியமைக்க முடியாது போயுள்ளதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். 2028 ஆண்டு முதல் கடனை அடைப்பதாக முன்னாள் ஜனாதிபதி நாட்டையே சிக்கலில் தள்ளியுள்ளார். இதற்கு இன்னும் 4 வருடங்கள் மட்டுமே உள்ளது. தற்போதைய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இந்த கடனை செலுத்த முடியாது. இதற்கு விரைவான பொருளாதார வளர்ச்சி அவசியமாகும். அவ்வாறு இல்லையென்றால் 2028 ஆண்டு நாடு மீண்டும் பக்ரோத்து நிலைக்கு தள்ளப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஜேவிபியினர் மிகவும் நல்லவர்கள், ஏனென்றால் உண்மையான விடயங்களை அவர்கள் பகிரங்கமாக சொல்கின்றார்கள் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற வேட்பாளர் கஜதீபன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மூளாய் பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா சில நாட்களுக்கு முன்னர் பகிரங்கமாக இந்த நாட்டில் அதிகார பகிர்வுக்கு இடமில்லை என சொன்னார். ஜேவிபியை பொறுத்தவரையில் அதன் பொதுச் செயலாளர் தேர்தல் களத்தில் போட்டியிட மாட்டார். அவர் அமைச்சு பதவியை எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் அந்த கட்சியினுடைய குரலாக அந்த கட்சியினுடைய கொள்கை விளக்கங்களை அந்த கட்சி எப்படியான முடிவுகளை எடுக்கும் என்பதை சொல்லுகின்ற நபர் என்றால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தான். 13வது சீர்திருத்தம் குறித்து நாங்கள் பரிசீலிக்கின்றோம். அது இந்த நாட்டிற்கு தேவையற்ற ஒன்று என கூறினார். 13வது சீர்திருத்தத்தை நாங்கள் ஒருபொழுதும் தீர்வாக ஏற்றுக்கொண்டது கிடையாது என தெளிவாக சொல்கின்றோம். அனைவரையும் விட 13 பற்றி சொல்வதற்கு எனக்கு அதிகம் உரிமையுள்ளது, ஏனென்றால் நான் அந்த மாகாண சபைக்குள் உறுப்பினராக இருந்தவர். இத்தனை ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த யுத்தத்திற்கு பிறகு இலங்கை அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் அது என்ற காரணத்தினால் சில சில மக்கள் நலன்களை அது சார்ந்து நகர்த்த முடியும் என்ற காரணத்தினால் இருக்கக்கூடிய ஒன்றை நடைமுறைப்படுத்துங்கள் என கேட்கின்றோம். ஆனால் அது கூட தேவையில்லை என டில்வின் சில்வா கூறுகின்றார். அது நடைமுறை சாத்தியம் இல்லை என அவர் கூறுகின்றார். ஆனபடியால் மஹிந்த ராஜபக்சவை விட சிங்கள பௌத்தத்தை மிக ஆழமாக நேசிக்கின்றார் அவர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவல் செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வாட்ஸ்அப் பயனாளர்களின் கணக்குகள் ஊடுருவல் செய்யப்படும் அபாயம் நாட்டில் அதிகளவில் உள்ளதால் மூன்றாம் தரப்பினருடன் எந்த ஒரு கடவுச்சொல்லையும் பகிர வேண்டாம் என கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. இதுவரையில் 3 வாட்ஸ்அப் கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக கணினி அவசர தயார் நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமுனுபொல தெரிவித்துள்ளார். மேலும் சூமூடாக கலந்துரையாடல்களில் பங்கு பெற்றுவதற்கான கோட்கள் உள்ளிடுமாறு வெளிநாட்டவர்களிடமிருந்து பெறப்படும் செய்திகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் இலங்கையர்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் ஊடுருவல் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான முஜிபுர் ரஹ்வானின் வாட்ஸ்அப் கணக்குகளும் நேற்றைய தினம் ஹேக் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த கோர விபத்து நேற்று காலை 7:30 மணியளவில் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது.
வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து சங்கரத்தை பக்கமாக 200 மீட்டர் தூரத்தில் வைத்தியருடைய காரும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். லெபனானின் டைர் நகரின் மீது ஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலஸ்தீனம் மீது போரை தொடுத்து வரும் ஸ்ரேல் தனது தாக்குதலை லெபனானுக்கும் நீடிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹமாஸை ஒழிப்பதை மட்டுமே நோக்கமென்று ஸ்ரேல் அறிவித்திருந்தாலும் இதுவரை 40,000-க்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் ஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 100,000-க்கணக்கான பத்திரிகையாளர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இறுதியாக சில நாட்களுக்கு முன்னர் ஹமாஸ் தலைவர்களையும் ஸ்ரேல் வீழ்த்தியது. இந்நிலையில் ஸ்ரேல் விமானப்படை நேற்று லெபனானில் உள்ள டயர் நகரத்தின் மீது வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் ஒரு பத்திரிகையாளர் உட்பட 7 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக லெபனான் அரசு கூறியுள்ளது. இந்த தாக்குதல் ஸ்ரேல் குறித்த புதிய அச்சத்தை எழுப்பியுள்ளது. ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள ஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்கவும் எதிர்காலத்தில் தங்கள் மீதான தாக்குதல்கள் அச்சுறுத்தலை தவிர்க்கவுமே இந்த போர் நடத்தப்படுவதாக ஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.